வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒபிசிட்டி அதாவது ஓவர் வெயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றியும் இந்த அர்பனிசம் அப்படிங்கிறது எப்படி நமக்கு அந்த ஓவர் வெயிட்டில் சப்போர்ட் பண்ணக்கூடியது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ இன்னைக்கு ஓவர் வெயிட்டை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதாவது அஞ்சு பேரை பார்த்தீங்கன்னா அதில் ஒருத்தவராது ஓவர் வெயிட்டில் இருக்காரு அப்படின்றாங்க இன்னைக்கு ஒபிசிட்டி அப்படிங்கிறது உடல் பருமனாக இருக்கிறது இதோட ஸ்ட்ராட்டஜிக்கு நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்கள் வேர்ல்டு வைட் அண்ட் நம்ம இந்தியாவை பற்றி வேர்ல்டு வைடு பார்த்திங்கன்னா நைன்டீன் நைன்ட்டியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அறுபத்தி ஏழு மில்லியன் இருந்த இடத்துல இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முந்நூற்றி எழுபத்தி நாலு மில்லியன் இமேஜின் பண்ணி பாருங்களேன் ஆண்கள் மட்டுமே அதேமாரி பெண்கள் நூற்றி இருபத்தெட்டு மில்லியன் இருந்த இடத்துல இன்றைக்கி ஐநூற்றி நாலு மில்லியன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் குழந்தைகள் முப்பத்தோரு மில்லியன் இருந்த இடத்துல இன்றைக்கி நூற்றி அறுபது மில்லியன் இது உலகத்தோட ஸ்ட்ராட்டஜி குறிப்பாக இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஒன் பாயிண்ட் ஒன் மில்லியன் இருந்த ஆண்கள் இன்னைக்கு இருபத்தாறு மில்லியன் ஓவர் வெயிட்டில் இருக்காங்க பெண்களை பற்றி குறிப்பாக சொல்லணுன்னா டூ பாயிண்ட் ஃபோர் மில்லியன் இருந்தது இன்னைக்கு நாற்பத்தி நாலு மில்லியன் எத்தனை மடங்கு உயர்ந்திருக்குன்னு பாருங்க இது போய்கிட்டே தான் இருக்கு குறிப்பா குழந்தைகள் இளம் பருவத்தினர் இந்த குறிப்பா அந்த பத்துல இருந்து பத்தொன்பது வயசுல இருக்கிற பசங்க வந்து இன்னைக்கு மூன்று பேரை பார்த்தா அதுல ஒருத்தவங்க கண்டிப்பா வந்து ஓவர் வெயிட்டு இல்லை ஓபிஸா இருக்காங்கன்றாங்க கிட்டத்தட்ட யாருமே வந்து ஒரு ஆரோக்கியமான உணவு முறையோ இல்லை ஆரோக்கியமான உடல் உழைப்புகளோ இன்னைக்கு இல்லவே இல்லைன்றாங்க வாழ்க்கை முறை அந்தளவு மாறி இருக்குது ஸோ நிச்சயமாக இந்த டாபிக்கில் நம்ம கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் மிக மிக இருக்கிறது சரி எப்படி நான் வந்து ஓவர் வெயிட்டாக இருக்கணா ஒஃபீஸாக நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இதுக்கு வந்து பிஎம்ஐ பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்வாங்க அந்த இண்டெக்ஸோட வேல்யூ எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் இருந்தால் அண்டர் வெயிட்டு எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் டு டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நார்மல் வாங்க ட்வெண்ட்டி ஃபைவ் மேலேன்னா அன்டில் முப்பது வரைக்கும் ஓவர் வெயிட்னு வாங்க முப்பதுக்கு மேலே ஓபிஎஸ் இது எப்படி இதை கண்டுபிடிக்கனா ரொம்ப சிம்பிள் உங்களோட வெயிட் டிவைடட் பை ஹைட் ஸோ இந்த எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் இன் கேஜி சென்டிமீட்டர்ஸில் ஹைட்டு பார்க்கும்போது சென்டி ஹைட்டை வந்து டபுள் த டைம் மல்டிப்ளை பண்ணி ஒருவர் டென் தௌசண்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபேக்டர் வரும் அதை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம் வெயிட் ஓவர் வெயிட் முதல்ல இந்த ஃபண்டமெண்டலை தெரிஞ்சுக்கணும் நம்ம சரீரத்தோட எடை என்பது நம்ம சரீரத்தில் இருக்க திரவங்கள் நம்ம சரீரத்தில் இருக்கிற எலும்புகள் நம்ம சரீரத்தில் இருக்க தசைகள் கொழுப்பு இது எல்லாமே சேர்ந்தது தான் நம்ம சரீரத்தோட எடை அப்படிங்கிறோம் இதில் நீங்கள் குறிப்பாக கவனிச்சிங்கன்னா இந்த கொழுப்பு என்பது அடர்த்தி கம்மியாக இருக்கும் மாஸ் பெருசாக இருக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வெய்டு ஜாஸ்தி இருக்காது வேறஸ் உங்களுக்கு மசிலாக இருக்கட்டும் போனாக இருக்கட்டும் உங்களுக்கு வந்து அடர்த்தி ஜாஸ்தி இருக்கும் வெயிட் ஜாஸ்தி இருக்கும் ஸோ லிக்விடும் இறக்குறைய அதேமாரி தான் கம்பேர்ட் டு ஃபேட் உங்கள் லிக்விட் வந்து வெயிட் ஜாஸ்தி இருக்கும் அப்போ நம்ம இப்போ எல்லாமே என்னென்னா வெயிட் லாஸ் வெயிட் லாஸ் அப்படின்னு ஃபோக்கஸ் ஒழிய ஆரோக்கியமான விதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா அட்வைசர்ஸ் திங்க் அபவுட் ஃபேட் லாஸ் அப்படிங்கிறாங்க நாட் வெயிட் லாஸ் வெயிட் லாஸுன்றதை ஃபோக்கஸ் பண்ணுறத விட நம்ம இந்த கொழுப்புகளை குறைக்கிறதுக்கு கொஞ்சம் கவனத்தை அதிகமாக செலுத்தணும் அப்படிங்கிறாங்க இங்கே ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இரண்டு மனிதர்கள் ஏறக்குறைய ஒரே வெயிட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வந்து ரொம்ப பருமனாக இருக்காங்க ஒருத்தவங்க சின்னதாக இருக்காங்க அதாவது ஒல்லியாக இருக்காங்க ஒருத்தவங்க ஒல்லியாக இருக்காங்க ஸோ ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க உடம்புல முப்பத்தஞ்சு சதவீதம் கொழுப்பு இருக்குது அதனால் கொழுப்பு வந்து மாஸ் நல்ல பெருசாக ஒப்பீஸாக பண்ணி காமிக்குது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபது சதவீதம் தான் கொழுப்பு இருக்குது அதனால ஒல்லியாக தெரிவாங்க ஸோ இந்த கம்பேரிசன் நீங்க பார்த்தாவே தெரியும் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு தராசுல ஒரு தராசுல ரெண்டு கிலோ கொழுப்பு வச்சிருக்காங்க அது எவ்வளோ வால்யூமெட்ரிக் இருக்குது பாருங்க மசில் டென்சிட்டி இருக்கிறதுனால ஸோ அதனால இங்கே நம்ம வெயிட் லாஸ் வெயிட் லாஸ் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்து ஃபேட் லாஸ் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வர வேண்டிய அவசியம் உண்டு ஏன்னா ஃபேட் அப்படிங்கிறது நீங்கள் வெளியே இருந்து பார்க்கறது மட்டுமே இல்லை இது வந்து உங்கள் அப்பியரன்ஸை மட்டுமே ஆஹா நான் குண்டா இருந்தால் அசிங்கமாக இருப்பேன் இல்லை ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு இன்கன்வீனியன்ஸாக இருக்கு அப்படின்றது மட்டுமே கிடையாது இந்த ஃபேட் உங்களோட தோற்றத்தை மட்டும் இல்லை உங்களோட ஆரோக்கியத்தை உங்கள் ஆரோக்கியத்துக்கு ஒரு அடித்தளமாக அமையுதுன்றதுன்னா மாற்றுகிறதே கிடையாது என்ன ஆரோக்கியத்தில் இது அடித்தளமாக இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புல எக்ஸசிவா இருக்கக்கூடிய எனர்ஜி நம்ம இன்றைக்கி வந்து டயட்டு நம்ம கண்ட மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கோம் உடல் உழைப்பு அந்த அளவு இல்லை அப்போ என்ன ஆகுதுன்னா உடம்பு வந்து எக்ஸசிவா இருக்கிற எனர்ஜியை கொழுப்பாக கன்வெர்ட் பண்ணி முதல்ல இது சேர்த்து வைக்கிறது என்னன்னா நம்ம அவையங்கள் இருக்கு இல்லையா அந்த அவையங்களோட இடுக்கில் தான் போய் இது வந்து சேர்த்து வச்சிருது ஃபர்ஸ்ட் அப்போ உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ஒரு 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 கம்ப்ரஸ்டான ஒரு ஜோன் அப்போது ஒரு டைட்டான ஒரு ஜோன் அந்த அவயங்களோட இயக்கமே வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் தான் ஓடுற மாதிரி இருக்குது ஒரு நெருக்கத்தில் ஒரு இறுக்கத்தில் ஓடுற மாதிரி தான் இருக்குது ஸோ இங்கே நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நார்மல் அனட்டமி அந்த கொழுப்பு அதிகமாக இல்லாமல் இருக்கிற இன்டெர்னல் ஆர்கன்ஸ் எப்படி இருக்குது அடர்த்தியாக கொழுப்பு இறுக்கி வச்சிருக்க இன்டெர்னல் ஆர்கன்ஸ் எப்படி இருக்கு பாருங்க ஸோ அதுதான் அந்த ஹெல்தி ஹார்ட் அன்ஹெல்தி ஹார்ட் ஸோ இதில் இந்த கொழுப்பு அப்படிங்கிறதுல வந்து ஃபேட்டில் வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு அட்டென்ஷன் கொடுக்கணும் இது ஆரோக்கியம் மட்டுமே இல்லை மனநிலை சார்ந்த ஒரு பிரச்சனையும் உருவாக்குதுன்னா அதில் மாற்றுக்கிறதே இல்லை இன்னைக்கு ஓவர் வெயிட்டோ ஒபீஸோ இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அந்த ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் பல பேர் மாதிரி நம்ம இயங்க முடியல இல்லை பல பேர் மாதிரி இருக்க முடியல பல பேர் மாதிரி ட்ரெஸ்ஸு போட முடியல ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு டிஸ்டபன்ஸ் அதாவது இந்த ஒபிசிட்டி அப்படிங்கிறது உங்கள் அப்பியரன்ஸ் மட்டுமே இல்லை தோற்றம் மட்டுமே இல்லை உங்களோட உள்ளார்ந்த அவயங்களையும் பாதிக்குது உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்குது உங்களோட என்ன சொல்றது மனம் சார்ந்த அந்த ஒரு மென்டல் டிஸார்டர்ஸையும் கிரியேட் பண்ணுதுன்னா அதில் மாற்று கருத்து இல்லை ஸோ குறிப்பாக இந்த ஓவர் வெயிட் இருந்தால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் ரிஸ்க் வருங்குவாங்க குறிப்பாக சொல்லணும்னா டைப் டூ டயபிட்டிஸ் ஹை பிளட் ப்ரெஷர் ஹார்ட் டிசீஸ் மாதிரி வகை வகையாக அவங்களுக்கு வந்து நிறைய டிசீஸை பற்றி சொல்லுவாங்க ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து நான் முதல்ல நம்ம ஸ்லைஸ்ல பார்த்தது தான் சரி எப்படி இந்த வெயிட்டை குறைக்கிறது நீங்கள் வெயிட்டை குறைக்கிறீங்களோ ஃபேட்டை குறைக்கிறீங்களோ இதில் வந்து தாரக மந்திரம் ஒன்றே ஒன்று தான் கேலோரி டிஃபிசிட்ஸ் உங்களோட இன்புட் நீங்கள் அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டு குறைவாக நீங்கள் எனர்ஜியை பர்ன் பண்ணிங்கன்னா அது ஃபேட்டாக உங்களுக்கு அக்குமலேட் ஆகும் அதுவே உங்களோட டயட்டை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உங்களோட கலோரி பர்னிங்ஸ் எனர்ஜியை நல்லா பேர்ன் பண்ணிங்கன்னா அப்போ உங்கள் உடம்பு என்ன பண்ணும் உங்களோட ஸ்டோர் பண்ண அந்த ஃபேட்டை கன்சியூம் பண்ணி அது வேலை பார்க்க ஆரம்பிக்கும் ஆட்டோமேட்டிக்காக அப்போ ஃபேட் லாஸ் அப்படிங்கிறது அங்கே நடக்கும் இதுதான் ஃபண்டமெண்டல் நீங்கள் எந்த மெத்தடில் போனாலும் இதுதான் ஃபண்டமெண்டல் நம்ம எதுக்காக ஃபேட் லாஸ் அப்படிங்கிறத ரொம்ப இம்பார்ட்டன்ஸி கொடுக்க சொல்கிறோம் அப்படின்னா நம்ம கொழுப்பை குறைக்கிறது நம்மளோட ஆரோக்கியத்தை ஃபிட்னஸை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கக்கூடியது நம்ம ஹார்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும் அழகான தோற்றம் பெற முடியும் முதுமை என்பது அவ்வளோ ஈஸியாக நடக்காது அதாவது நோய்கள் ரிஸ்க் ரெடியூஸ் ஆஃப் டிசீஸ் நோய்கள் வராம இருக்கும் இதுவே வெயிட் லாஸ் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா வெயிட்ன்றது குறிப்பா மசில் உங்களோட ஃபேட்டு வாட்டர் எல்லாமே சேர்ந்தது தானே ஸோ அப்ப வெயிட் எப்போ இறங்கணும்னா உங்க மசில் லாஸ் ஆச்சுனாலோ இல்ல போன் டென்சிட்டி இதுவாச்சுனாலோ இல்ல வாட்டர் லாஸ் ஆச்சுனாலோ உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து ஈஸியா நடக்கும் ஆனா வெயிட் லாஸ்ன்றது ஆரோக்கியமான விஷயம் கிடையாது ஏன்னா வெயிட் லாஸ் ரொம்ப டிராஸ்டிக் ஆச்சுன்னா உங்களோட ஃபிட்னஸ் சதையெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி தொங்குற மாதிரி ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு உடம்புல சரியான ஐ மீன்ஸ் சக்தி இருக்காது ஸ்ட்ரென்த் இருக்காது பர்ஃபார்மன்ஸும் பெருசாக பண்ண முடியாது ரொம்ப வயதான தோற்றங்கள் வரும் ஸோ மாதிரி வெயிட் லாஸ் அண்ட் ஃபேட் லாஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃபரன்ஷியேஷன் இருக்குது ஸோ ஃபேட் லாஸில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது சரி இப்போ இந்த அர்பனிசம் அப்படிங்கிறது இந்த ஃபேட் லாஸில் எப்படி நமக்கு சப்போர்ட் பண்ணுதுன்றத பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மக்களுக்கு வந்து எல்லாமே வந்து சிம்ப்ளிஃபைடு ஃபார்மேட்டில் தான் தேவை இல்லைங்களா ரொம்ப மெனக்கடுறதுக்கும் இன்றைக்கி யாரும் தயாராக இல்லை அதனால தான் இந்த அர்பனிசம் பொறுத்த வரைக்கும் ஒரு மிட்டாய் ஃபார்மேட்டில் கொண்டு வந்திருக்காங்க ஒரு ஹர்பல் மிட்டாய் ஃபார்மெட் தான் இந்த அர்பனிசம் வந்து ரெண்டு விதமான மிட்டாய் இருக்கும் ஒன்று சன்ஸ் அண்டு மூன்ஸ் அப்படின்னு இருக்கும் சன்ஸுன்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேட் பேர்னிங்கு வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கும் இந்த மூன்ஸுன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல கழிவுகளை நீக்கிறது டீடாக்ஸில் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கும் சன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஸோ சொன்ன மாதிரி நாவே கா பகல்ல இருக்கிறதானே காலையில பிரேக்ஃபாஸ்டுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம் இல்ல ஒரு சில பேருக்கு இல்லை கேஸ்ட்ரிக் ஜாஸ்தி இருக்கேன்னா அவங்க பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் கூட எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பா நாலு மூலக்கூறுகள் இருக்கு க்ரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட் க்ரீன் காஃபி பீன் எக்ஸ்ட்ராக்ட் கிட்னி பீன் எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் இட்டாலி மோரோசில் அப்படின்னு மோரோசில்ன்றது ஒரு பேட்டன்டு இன்கிரீடியன்ட் அது ரெட் ஆரஞ்சுல இருந்து எடுக்கக்கூடிய சிவப்பு ஆரஞ்சுல இருந்து எடுக்கக்கூடியது ஸோ இப்போ இந்த கலவைகள் என்ன பண்ணுது அப்படின்னா நான் முதலே சொன்ன மாதிரி ஃபேட் லாஸாக இருந்தாலும் சரி வெயிட் லாஸாக இருந்தாலும் சரி கேலோரி டிஃபிசிட் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ இன்னைக்கு என்ன பண்ணுறது நமக்கு ஆப்ஷன் நிறைய இருக்குது வெரைட்டி வெரைட்டியாக ஃபாஸ்ட் ஃபுட்டு அங்கங்கே கடை பிரியாணி எங்கே பார்த்தாலும் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது ஸோ அதனால கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனால் இந்த மூலக்கூறுகள் என்ன பண்ணணும்னா நமக்கு வந்து ஜாஸ்தி பசியை தூண்டாது பசி ஜாஸ்தி இருக்காது நம்மளோட அப்பிடேட் நேச்சுரலாகவே நம்ம ஜாஸ்தி சாப்பிடணுன்ற ஒரு கார்விங் இருக்காது மோரோவர் இது என்ன பண்ணுதுன்னா நம்ம உடம்புல ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க ஃபேட்டை வந்து ரிலீஸ் பண்ணி விடுறதுனால நம்மளோட உணவு உக்குல்கிறது குறைந்தாலும் நம்ம உடம்புல சக்தின்றது குறையாது ஏன்னா பாடி என்ன பண்ணணும்னா இந்த ஃபேட் ரிலீஸ் ஆகும்போது இந்த ஃபேட்டை யூட்டிலைஸ் பண்ணிக்கும் எனர்ஜி ட்ராப் பண்ணுறது இருக்காது ஸோ அப்போ இது ஃபோக்கஸ்டாக என்ன பண்ணுதுன்னா நம்மளோட கார்விங்கை குறைச்சி ஜாஸ்தி சாப்பிடணுன்ற அந்த எண்ணத்தை குறைச்சி சாப்பாடு குறையுது இன்னொன்று உங்கள் உடம்புல ஸ்டோர்டு ஃபேட்டை ரிலீஸ் பண்ணும்போது அந்த ஃபேட் பேர்ன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபேட் லாஸ் அப்படிங்கிறது நடக்குது ஸோ இதனால தான் இந்த சன்ஸ் வந்து பர்சனல் ட்ரைனர் அப்படின்வாங்க ஃபேட் பேர்னிங்கில் ஃபோக்கஸ்டாக இருக்கனால அவங்க உள்ளுக்குள்ள இருக்க கொழுப்புகளை கரைக்குது உங்கள் பாடி கர்வஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுது மெட்டபாலிசம் ஆக்டிவிட்டி நல்லா இது பண்ணுது பசி ஜாஸ்தி எடுக்கிறது இல்லை ஸோ ஜாஸ்தி சாப்பிடணுன்ற அந்த கார்விங் இருக்கிறது இல்லை இது எல்லாமே இயற்கையாகவே நடக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு பக்கம் மூன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிரான்ஸ் செனட்ரால் அப்படின்னு வாங்க செனட்ரால்ன்றது சுட்டர் ஃபுட்ஸ் வந்து இருக்கிறது இது வந்து ஒரு பேட்டன்ட் டெக்னாலஜி இது ஃபேட் ஷட்ரிங் டெக்னாலஜி அப்படின்னுவாங்க இதை பற்றி வரக்கூடிய சைடில் பார்ப்போம் அது மட்டும் இல்லை ஃப்ரூட் என்சைம் மெலன் எக்ஸ்ட்ராக்ட் பெரியலா லீஃப் எக்ஸ்ட்ராக்ட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல கழிவுகளை நீக்கிறதுல ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடியது விட்டமின் சி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குறிப்பாக இம்யூன் சிஸ்டம் நோய் எதிர்ப்பு சக்திக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடியது இந்த மூன்ஸில் ஒரு விஷயம் என்னென்னா நைட்டு எடுக்கணும் ஸோ நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் படுக்க போகும்போது எடுக்கிறோம் அப்போ என்ன வேணால் நம்ம தூங்கும்போதும் நம்மளோட ஃபேட் மாலிகுல்ஸ் வந்து ரெடியூஸ் அந்த ஃபேட் ஷெட்டிங் டெக்னாலஜியில் மோர் ஓவர் நம்மளோட பெருங்குடல் அந்த கழிவுகள் நீக்கிறதில் ரொம்ப சப்போர்ட்டிவ் பண்ணி கொடுக்கும் பிகாஸ் ஆஃப் ஃப்ரூட் அண்ட்ஸைஸ் ஸோ பாடி வெயிட்டை லூஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் இன்னொன்று ப்ரிவென்ஸ் அப் வெயிட் ரீபவுண்ட் இப்போ இந்தமாரி சில விஷயங்கள்லாம் என்ன பண்ணால் மோஸ்ட் ஆஃப் த வெயிட் லாஸோ இல்லை பாடி ஷேப்பிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மீல் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு இருக்கும் சாப்பாட்டுக்கு பதில் இதை சாப்பிடுங்க அப்படின்வாங்க அதெல்லாம் என்னன்னா அதை நிறுத்தின உடனே மறுபடியும் டபுள் த டைம் பாடி வெயிட் ஏறுற மாதிரி இருக்கும் பட் இதுல வந்து அந்த செனட்ரால் அந்த நேச்சுரலா ஃபேட் பவுனிங் இருக்கனால அந்த ரீபவுண்ட் எஃபெக்ட்ன்றது இருக்காது செனட்ரால் அந்த டெக்னாலஜியை பத்தி சொல்லணும் அப்படின்னா சென்ஸ் இது வந்து ஃபேட் செக்ட்ரிங் டெக்னாலஜி ஃபேட் மாலிகூல்ஸ் வந்து ஷ்ரிங் பண்ணக்கூடியன்னு இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி இந்த ஃபேட் ஷிங்கிங் ப்ராசஸ்ன்றது நடக்குது ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த செனட்ரால் வாலிகூல்ஸ் வந்து நம்ம ஃபேட் செல்ஸ்குள்ள போய் அங்கே இருக்கிற இன்னர் ஃபேட் செல்ஸை வந்து ஃப்ரிங் பண்ணுது அதுதான் ஃபேட் ஷட்ரிங் டெக்னாலஜி அப்படின்வாங்க ஸோ இந்த ப்ராசஸ்னால் என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து பாடி ஷேப்பிங் ஈஸியாக கிடைக்குது மோர் ஓவர் அந்த ரீபவுண்ட் எஃபெக்ட்ன்றதும் நமக்கு வந்து குறைவுது ஸோ இந்த விதத்தில் செனட்ரால் வந்து நமக்கு ஃபேட் லாஸில் சப்போர்ட் பண்ணுது அல்டிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சன்ஸ் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முன்னாடி எடுக்கணும் வீக்கர் ஸ்டமக் இருக்கவங்க பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் கூட எடுக்கலாம் மூன்ஸ் அப்படிங்கிறது நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் படுக்க போகும்போது எடுத்துக்கிறது தான் ரெண்டும் கேண்டி ஃபார்மட் இது சாலோ பண்ணலாம் இல்லை நீங்கள் சூ பண்ணி சாப்பிட்டாலும் நல்லது தான் உங்களோட கம்ஃபர்டபுள் தான் ஸோ அப்போ ஒரு விதத்தில் சன்ஸ் என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு அப்பிடேட்டை குறைச்சி ஃபேட் பர்னிங் ஆக்சிலரேட் பண்ணுறது மூலமாக லாஸ்ன்றது நடக்குது மூன்ஸ்ன்றது உங்களுக்கு ஃபேட் மாலிகூல்ஸை ஸ்ட்ரிங் பண்ணி ஃபேட் ஷட்ரிங் டெக்னாலஜி மூலமாக பாடி ஷேப்பிங் கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத கழிவிலும் வெளியேற்றுறதுனால நல்ல ஒரு ஃபேட் லாஸ் அப்படிங்கிறது இந்த அர்பனிசம் மூலமாக ரொம்ப எளிமையான முறையில் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுது ஸோ அதனால் நம்மளோட ஃபேட்டை லாஸ் பண்ணி ஆரோக்கியமான மற்றும் நல்ல ஒரு பொலிவுடன் கூடிய தேகத்தையும் நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர்டு பாடியும் நம்ம வந்து பெற மாற்று கருத்தே இல்லை ஸோ ஹோப் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை பற்றி மேலும் விவரங்கள் தெரியணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோ யார் உங்ககிட்ட ஷேர் பண்ணாங்களோ அவங்கள கம்யூனிகேட் பண்ணலாம் ஸோ வாருங்கள் இணைந்து ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி